2026 சட்டமன்ற தேர்தலில் 150 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழகத்தில் பாஜக நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என அண்ணாமலை கூறியது அவரது கட்சி தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவே என அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஊடகங்கள் குறித்தான அண்ணாமலையின் பேச்சை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியதில்லை என்றும் குறிப்பிட்டார். ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றவர் அவரது தொண்டர்களுடைய உணர்வுகளை தூண்டி வேகப்படுத்துவதற்காக ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கட்சியின் வாயிலாக அந்த கருத்தை சொல்லுவதற்கு அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அவருக்கு அந்த உரிமை இருந்தாலும் நாட்டு மக்கள் 26 யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது அன்று தெரியும். நிறைய ஊடகங்களில் உண்மைக்கு மாறான செய்திகள் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு உண்மையான செய்திகளை சென்றடைய வேண்டும். அப்படி உண்மையான செய்திகளை சென்றடையக்கூடிய வகையில் ஏனென்றால் மத்தியிலே அவர்கள் ஆட்சி இருக்கிறது, அதன் அடிப்படையில் அவர்கள் அது போன்ற நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம். அது ஒன்றும் தவறில்லை. நாம் எடுக்கின்ற கோணத்தை பொறுத்து அது இருக்கிறது. நாம் தவறு செய்து கொண்டே இருந்தால் அவர் சொல்லுகின்ற கருத்து நமக்கு தவறாக இருக்கும். நாம் நியாயமான முறையில் ஊடகம் இருந்தால் அவர் சொல்லுகின்ற சொல் நிச்சயமாக அந்த ஊடகம் வரவேற்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகாலை முதலே மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தின் மலையோர பகுதிகளான கோதையாறு, பேச்சிப்பாறை, களியல், திருப்பரப்பு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதேபோல் திக்குறிச்சி, குழித்துறை, களியக்காவிளை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையால் மாவட்டத்தில் ரப்பர் மரங்களிலிருந்து பால் வடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் நிலங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கான கட்டணங்களை வசூலிக்க தமிழ்நாடு அரசை தவிர வேறு எவருக்கும் உரிமையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரத்தில் உள்ள சோசபுரீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் வாகனங்களை நிறுத்த கிராம பஞ்சாயத்து தலைவர் கட்டணம் வசூலிப்பதாக கூறி ராமு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. சோசபுரீஸ்வரர் கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் கோயில் நிலத்தில் வாகன கட்டணங்களை வசூலிக்க பஞ்சாயத்து தலைவருக்கு எந்த அனுமதியும் கிடையாது என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் இதுவரை கட்டணமாக வசூலிக்கப்பட்ட தொகை பற்றிய